கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் உதவி பெரிய தொல் அலையாழி அரிதுயிலுமாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி சுகபணி அருள்வாமி அபிராமி. ககனமும் வானும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமாற்கு ககனமும் வானும் புவனமும் காண வில்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு தோன்றிய மூதறிவில் மகன் வல்லபமே
மிக சிறப்பான ஒரு நாள் இது. மார்கழி திங்களிலே வரும் வைகுண்ட ஏகாதசி தினம் எல்லா வைணவத்தலங்களிலும் மிக அமர்க்களமாக ஆரவாரமாக மிகுந்த பக்தி சிரத்தையோடு கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் வரும் அழகான ஒரு தினம். இன்று பரமபதவாசல் சொர்க்கவாசல் திறந்து அது வழியே பெருமாள் புறப்பாடு இருக்கும். பக்தர்கள் லட்சக்கணக்கில் வந்து வழிபட்டு மிகுந்த குதூகலமடையும் ஒரு நாள். இந்த அபிராமி அந்தாதி பாடலிலே முருகனை பற்றிய ஒரு குறிப்பும் வருகிறது. அது மிகவும் பொருத்தமே. நாம் இப்பொழுது இந்த பாடலுக்குள் செல்வோம். சுகுணமுமே என்று நேற்று அந்த பாடலையும் முடித்திருந்தார். தொடர்ச்சியாக சுகுணமும் வானும் புவனமும் காணவிர் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கு இரு மூன்று எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லவமே. மூதறிவின் மகனும் உண்டாய வள்ளி நீ செய்த வல்லவமே என்று முடித்திருப்பதன் நோக்கம், பெருமாட்டியான அழகியான அசாத்திய வல்லமை உடைய அபிராமி அன்னை நீ செய்த ஒரு சிறப்பான ஒரு செயலினால்தானே உனக்கு முருகன் மகனாக தோன்றினான் என்று முடித்திருக்கிறார். இது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், அபிராமி வள்ளியே முன்னொரு காலத்திலே ஆகாயத்தில் உள்ள சுகுணம் என்றால் ஆகாயம் என்று அர்த்தம். அதாவது தேவர்கள் இருக்கும் பகுதியை தேவலோகம் என்பார்கள். அந்த தேவலோகம் நீங்கி மற்ற எல்லா இடங்களும் ஆகாயம் என்று சொல்லப்படுகிறது. வானம் சுகுணம், வானம் என்பது தேவலோகம், புவனம் என்பது இந்த பூமி. தேவலோகம் நீங்கிய அனைத்து வானப்பகுதிகளும் தேவலோகமும் பூமியும் என்று இதை பார்க்க வேண்டும். இவைகள் எல்லாம் காண, இவைகளெல்லாம் ஐ விட்னஸ் என்கிறோமே, நேரடி சாட்சிகளாக இருக்க மன்மதன் அழிக்கப்பட்டான். மன்மதனை பற்றி கூறும்பொழுது இவர் சொல்கிறார், கையிலே வில் ஏந்திய அந்த காமன் அவனுடைய வில்லும் அவனுடைய உடலும் தகனம் செய்யப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. யாரால்? லவப்பெருமார்க்கு. தவமே உருவான தவக்கோளத்திலே இருந்த யோகியான சிவபெருமானால் காமன் எரிக்கப்படுகிறான். அதன் பிறகு என்ன ஆயிற்று? தடக்கையும் செம்முகனும், அதாவது 12 கைகளும் 6 முகங்களும் கூடிய அந்த ஆறுமுகன் முருகன் குகன் இவர்களுக்கு மகனாக பிறந்தான். அதற்கு என்ன காரணம்? வள்ளி நீ செய்த வல்லவமே, அபிராமி அன்னையே உன்னுடைய வல்லமைதான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார். இந்த பாடலின் கருத்து இதுதான். மூ உலகமும் தேவலோகமும் வானமும் பூமியும் அனைவரும் சாட்சியாக இருக்க அந்த காமனை எரித்து அதன் பின் அதன் தொடர்ச்சியாக முருகப்பெருமான் பிறந்த இந்த வரலாறு உனது வல்லமையைத்தான் ஞாபகப்படுத்துகிறது என்று சொல்கிறார் அபிராமி பட்டர். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாகவே யோகத்திலேயே இருந்தவர். அவர் மகா யோகி, உலகத்தின் மிகச்சிறந்த யோகிகளில் தலை சிறந்தவர் சிவபெருமான். அப்படி யோகத்திலே இருக்கும்போது பிரபஞ்சத்திலே உயிர்கூட்டங்கள் யாரும் இன்பத்தில் விருப்பமில்லாமல் அனைவருமே ஒரு தூங்கிய நிலையிலே உள்ளனர். ஹைபர்னேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அனைவரும் எந்த விதமான ஒரு முனைப்பும் இல்லாமல் எந்த விதமான
காம சிந்தனைகளும் இன்பத்தை நுகர வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் எல்லாருமே யோகத்திலே இருந்தார்களாம். தேவர்கள் என்ன செய்வது என்று புரியாமல் முழித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே சூரபத்மன் என்ற அசுரன் மிகுந்த கொடுமை செய்து தேவர்களை எல்லாம் இம்சித்து வருகிறான். தேவர்கள் நினைக்கிறார்கள், இந்த சூரபத்மனை வெல்வதற்கு சிவசக்தி சுரூபமாக ஒரு சக்தி இருந்தால்தான் முடியும். சிவசக்தி ஐக்கியத்தினால் உண்டாகும் ஒரு சக்தி தான் இந்த சூரபத்மனை வெல்ல முடியும். ஆனால் அது நிகழ்வதற்கான ஒரு சூழலே இல்லையே. சிவன் ஆழ்ந்த யோக நிலையிலே இருக்கிறானே, எப்படி இது நடக்கும் என்று விழித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தாட்சாயணியான சிவசக்தி, அதாவது அம்பாள், பர்வதராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதியாக இருந்து சிவனை நோக்கிய ஒரு தவக்குளத்திலே இருக்கிறாள். அனைவரும் எல்லா தேவர்களும் அம்பிகையிடம் போய் வேண்டி, சிவபெருமானி எப்படியாவது நீ சேர வேண்டும், எங்களுக்கு உங்கள் மூலம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை சூரபத்மனை வென்று இந்த உலகத்தை ரட்சிக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த நிலையிலே தான் தேவர்கள் அனைவரும் போய் மன்மதனிடம் வேண்டுகிறார்கள். உலகத்திற்கே ஒரு இன்ப நுகர்ச்சியை உண்டாக்கும், காம சிந்தனையை உண்டாக்கும் அந்த காமன் இருக்கிறானே மன்மதன், அவன் அனைவருக்கும் காமன். அதனால்தான் அவனை காமன் என்று சொல்கிறார்கள். இது கிருபானந்த வாரியார் சொன்னது. காமன் காமன் என்று அவரை ஏன் சொல்கிறார்கள் என்றால், உலகத்திலே இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவன் காமன். அது புழு பூச்சியாக இருக்கலாம், பள்ளி கரப்பானாக இருக்கலாம், எலியாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், முனிவர்களாக இருக்கலாம், தேவர்களாக கூட இருக்கலாம். இதில் யாருமே மன்மதனின் அந்த பார்வைக்கு அகப்படாமல் தப்பித்து கொள்ளாமல் இருந்தவர் இல்லை. நாம் விஸ்வாமித்திரர் மேனகை கதையெல்லாம் படித்திருக்கிறோம். இந்திரனை பற்றி 1000 கதைகள் படித்திருக்கிறோம். ராவணன் அழிந்தது கூட அந்த பெண்ணாசையினால் தானே. இப்படி உலகத்தையே ஆக்கிரமிக்கும் இந்த 3 பெரும் ஆசைகளான மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையில் இந்த பெண்ணாசைக்கு மிகவும் காரணமாக இருப்பவன் இந்த மன்மதன். அவனிடம் போய் வேண்டிக் கொள்கிறார்கள், நீ எப்படியாவது உனது மலரம்பை சிவபெருமான் மீது ஏவி சிவபெருமானுக்கு காமசிந்தனையை உண்டாக்க வேண்டும் என்று. மன்மதன் மிகவும் பயப்படுகிறான், அச்சமுறுகிறான். ஐயோ, இது என்னால் நடக்கும் காரியம் அல்ல, என்னுடைய அழிவை நானே தேடிக்கொள்வது போன்ற ஒரு முயற்சி இது. என்னுடைய பராக்கிரமம் எல்லாம் சிவபெருமான் முன் ஒன்றும் நடக்காது, எனது பாட்சா பலிக்காது என்கிறான். ஆனால் தேவர்கள் அவனை ஒரு மாதிரியாக மூளைச்சலவை செய்து சிவபெருமானிடம் அனுப்புகிறார்கள். சிவபெருமான் இவன் மலரம்பு எய்தவுடன் தனது நெற்றிக்கண்ணை திறந்து அவனை அழித்து விடுகிறார். அவனது மலர் அம்புகள் அந்த வில் அவன் அனைவரும் அழிந்து சாம்பலாகி விடுகிறார்கள். அதன் பிறகு அம்பிகை அங்கு வந்து சிவபெருமானிடம் மிகவும் வேண்டி அவனுக்கு உயிர்ப்பிச்சை கேட்டு அவனை உயிர்ப்பித்து ரதியின் கண்ணுக்கு மட்டுமே அவன் தெரிவான், மற்றவர்களுக்கெல்லாம் அவன் தெரிய மாட்டான் என்று ஒரு விதமான ஒரு சமரசமான ஒரு முடிவுக்கு வந்து அவனுக்கு சாப விமோசனம் தருகிறார். அதனால்தான் அவனுக்கு அனங்கன் என்று பெயர். அனங்கன் என்றால் பார்வையில் புறப்படாதவன் என்று அர்த்தம். ஆனால் ரதியின் கண்ணுக்கு மட்டுமே அவன் தெரிவான். இப்படிப்பட்ட ஒரு சுவையான நிகழ்ச்சி. இதன்பின் பார்வதி திருமணம் நடந்து முருகன் அவதாரம் செய்கிறான். அந்த முருகன் அவதாரத்தை தான் இந்த பாட்டிலே இவர் சொல்கிறார். சிவபெருமான் மிகுந்த தவக்கோலமுடையவர் என்பதை தாழ்சடை பொழிந்த அருந்தவத்தோர்க்கே என்று ஒரு புறநானூறு பாடல் சொல்கிறது. பற்றிலார்க்கே வீடருள் பரமயோகி, பரமயோகி என்று சிவபெருமானை திருவிளையாடல் புராணம் குறிக்கிறது. உலகத்தில் யோகமாக இருப்பவர்கள்
புலன்களையெல்லாம் அடக்கி வெற்றி பெறுகிறார்கள். காமத்தை வென்று விடுகிறார்கள். சிவபெருமானாகிய அந்த பரம யோகியோ காமத்திற்கு பிறப்பிடமாக இருந்த காமனையே அழித்தவர். அவர் எவ்வளவு பெரிய யோகியாக இருக்க வேண்டும்! அந்த தவப்பெருமானை பற்றி இவர் சொல்கிறார். சுகனமும் வானும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமான் என்று சிவபெருமானை பற்றி சொல்கிறார். அது காமன் வில்லும் கையுமாக வந்து நின்றான். அந்த வில்லையும் அவன் உடம்பையும் சேர்த்து இவர் எரித்து விட்டார் என்று இங்கு சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அது பெரிய வியப்பு தானே. வெறும் வெறும் தவசியாக இருப்பவர்களே பெண்ணின் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். இவரோ காமனையே அழித்தவர். அப்படி இருந்தும் இவர் ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டார் என்றால் அந்த அம்பிகையின் மகிமைதான் என்னவோ. அம்பிகை தனது பேர் எழுதாலும் தனது அசாத்திய ஒரு அன்பினாலும் இந்த உலகத்தையே ரட்சிக்க வேண்டும், அந்த சூரபத்மனை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தினாலும் சிவபெருமானுடன் இணைந்து அழகான மிக பராக்கிரமான 6 முகங்களும் 12 கண்களும் உடைய மகா அறிவாளியான அவர் மிகுந்த அறிவுடைய முருகன் என்பதை இதை மூதறிவு என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது. முருகன் பிறக்கிறான். அம்பிகையை இவர் திருமணம் செய்து கொண்டு இந்த முருகனை உலகத்திற்கு ஒரு கொடையாக அளித்தார். தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் 4 2 3. அதாவது முதலில் சொன்ன கைகள் 12, அதன்பின் நாம் சொன்ன முகம் 6, இவை மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ என்கிறார். மூதறிவனும் முதிர்ச்சியான மிகுந்த அறிவுடைய முருகன் என்று அர்த்தம். அதனால்தான் அவன் தந்தைக்கே உபதேசம் செய்ய முடிந்தது. தகப்பன் சுவாமி சுவாமிநாதன் என்கிறோமே முருகன் இந்த பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சிவபெருமானுக்கே ஒரு குரு ஸ்தானத்திலே இருந்து உபதேசித்தான் என்றார். அவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்க வேண்டும்! அறிவு கடவுள் என்கிறோம். முருகனை அறிவு கடவுள் என்றுதான் கொண்டாடுகிறார்கள். முருகனை கொண்டாடுபவர்களுக்கு அறிவு விருத்தியாகும் என்று நம்பப்படுகிறது. இப்படிப்பட்ட முருகனுக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் குகன் என்று ஒரு பெயர் உண்டு. அம்பிகையினால்தான் குகன் இந்த உலகத்திற்கு வந்தான் என்ற அர்த்தத்தை சொல்ல குக ஜன்மபு குகாம்பா என்ற திருநாமங்கள் அம்பிகைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நீ செய்த வல்லபமே என்கிறார். அதாவது அம்பிகையின் வல்லமையினால்தான் முருகன் பிறந்தான் என்பதை சுட்டி காண்பிக்கிறார் இவர். இந்த மிகுந்த ஆச்சரியமான ஒரு செயல், மிகுந்த மகா யோகியாக இருந்த சிவபெருமானுக்கு கூட ஒரு குழந்தையை கொடுக்க முடிந்தது அம்பிகையினால். அந்த யோகியாக இருந்த பெருமாளை அது போகியாக்கிவிட்டது. அன்னையின் வல்லமை. அவர் மலை போன்று தவம் செய்தவர், காமனியே வென்றவர். அம்பிகையோ மென்மையான ஒரு கொடி போன்றவள். ஆனாலும் அந்த கொடி அந்த மலையை வென்றுவிட்டது, தன் வசமாக்கிவிட்டது, அதற்கு அடையாளமாக ஒரு குழந்தையும் கொடுத்து விட்டது என்று வியக்கிறார். இப்படி மிகவும் அழகான ஒரு காட்சியை நம் கண்முன் கொண்டு வரும் மிக எளிமையான ஒரு பாடல் இது. குகனம் சுகனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் 4 2 3 எனத் தோன்றிய மூத அறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்று இந்த பாடல் போகிறது. அம்பிகையின் செயல் இல்லையேல் சிவபெருமான் எதையும் சாதிக்க முடியாது. அப்பெருமாட்டியோடு இணையாவிட்டால் உலகம் அவர் அருளை பெற இயலாது என்பதே இந்த பாடலின் ஒரு முக்கியமான கருத்து. நல்லது நண்பர்களே, மிக எளிமையான ஒரு பாடலை இன்று பார்த்தோம். அந்த அம்பிகையின் கருணையினாலே, அந்த மகா யோகியின் அருளாலே உலகம் நிம்மதியாக இருக்க வேண்டும், செழிக்க வேண்டும், இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும்
நாளை பிறக்கப் போகும் நாள் மிக வளர்ச்சி தரும் நம்பிக்கை தரும் நாளாக அமைய வேண்டும் என்று திருமயிலை கற்பகம் கபாலியின் தாழ் பணிந்து வேண்டுவோம். நண்பர்களே, வாழ்க வளமுடன். மீண்டும் உங்களை நாளை சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கற்பகதாசன்.